Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம என்ன பார்க்கறோம்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் முக்கிய அறிவிப்பு டெட் தேர்வில் தேர்ச்சி அடைந்தவர்களுக்கு விரைவில் பணி நியமனம். வாங்க டீடைல்ஸா பார்க்கலாம். தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளுக்கு தேவையான ஆசிரியர்களை ஆசிரியர் தகுதி தேர்வின் மூலம் மட்டுமே அரசு தேர்வு செய்யும். ஆண்டுதோறும் ஆசிரியர் தகுதி தேர்வு நடைபெறும். இதற்காக ஆசிரியர் பணிக்கு படித்தவர்கள் விண்ணப்பித்து தேர்வு எழுதுவார்கள். தேர்வின் முடிவுகள் வெளியானதும் அரசு தகுதியானவர்களை ஆசிரியர் பணிக்கு நியமிக்கும். இதற்கு முன்னதாக ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களின் சான்றிதழ் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு மட்டுமே செல்லுபடியாகும். ஆனால் மத்திய அரசு மத்திய மற்றும் மாநில ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களின் சான்றிதழ் வாழ்நாள் முழுவதும் செல்லுபடியாகும் என்று அறிவித்துள்ளது. இதனால் இதற்கு முன்னதாக தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களும் இனி பணி நியமனத்திற்கு தகுதியுடையவர்களாக கருதப்படுவார்கள். இதனால் விரைவில் பணி நியமனம் வழங்கப்படும் என்று அரசு முன்னதாக அறிவித்தது. தற்போது தமிழகத்தில் கொரோனா தொற்று பாதிப்பு காரணமாக கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக பள்ளிகள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளது. கொரோனா பாதிப்பினால் ஆசிரியர் தகுதி தேர்வும் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இன்னும் தேர்வுக்கான தேதிகள் வெளியிடப்படவில்லை. தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தமிழகத்தில் கடந்த ஆண்டுகளில் டெட் தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பள்ளிகள் திறந்தவுடன் பணி நியமன ஆணை வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.